புர்புரி நகர மக்களே, உங்களுக்கு தான் ஒரு சந்தோஷமான அறிவிப்பு. இந்த வருஷம் ஜனவரி 26ஆம் தேதி யாரு வீர தீர செயல செய்யறாங்களோ அவங்களுக்கு தைரியசாலி விருது கிடைக்க போகுது. அது யாரா வேணாலும் இருக்கலாம். வீர தீர செயல்னா அப்படி என்னெல்லாம் செய்யணும்? என்ன வேணாலும் செய்யலாம். உதாரணத்துக்கு யாராவது பிரச்சனையில இருக்காங்கன்னா, நீங்க உங்களோட உயிரை துச்சமா மதிச்சு அவங்களை காப்பாத்தினீங்கன்னா, இல்ல ஒரு திருடன் திருடிக்கிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல நீங்க உங்க உயிரை பெருசா மதிக்காம அவன கையில் கலவா புடிச்சீங்கன்னா இப்ப எந்த கொள்ளையும் அடிக்கலையாப்பா. அப்புறம் எதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை இப்படி கட்டி போட்டிருக்கீங்க? சும்மா இருங்க, சொல்றதை கேளுங்க. முதல்ல அவன் கட்டா அவுத்து விடுங்க. இப்ப ஜான் எந்த திருட்டும் பண்ணல, அப்புறம் எதுக்காக அவனை பிடிச்சி அடிக்கிறீங்க? ஒருவேளை ஜான் வீர தீர செயல் ஏதாவது பண்ணான்னா அந்த பரிசு அவனுக்கு கூட கிடைக்கல. குட்டா, அவர் சொன்னது கேட்டது இல்ல, சீக்கிரமா போய் பெருசா ஏதாவது திருடு, அதுக்கப்புறமா நாங்க வந்து உன்னை பிடிக்கிறோம். இந்த வாட்டி அந்த தைரியசாலி விருத நான் தான் ஜெயிக்க போறேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்னோட இந்த சூப்பரான மசாலா மண்டைக்குள்ள ஒரு அருமையான பிரியாணி சுட சுட வெந்து கேட்டிருக்கேன். என்ன பிரியாணியா? பிரியாணி எங்க இருக்கு பாஸ்? நான் உண்மையான பிரியாணிய சொல்லலனா மாங்கா மடையா. அந்த விருத ஜெயிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஐடியா என்கிட்ட இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இத பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் பூல்ல மூழ்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுங்க. அப்ப நான் திடீர்னு வந்து உங்களை காப்பாத்துற மாதிரி நடிக்கிறேன். அவ்வளவுதான், தைரியசாலி விருது எனக்கு தான் கிடைக்கும். வெரி குட் ஐடியா பாஸ். வா நம்பர் 2, நம்ம போலாமா? வாங்க வாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பயப்படாதீங்க, இதோ நான் வரேன். ரொம்ப தைரியமா ஜானையும் அவனோட நண்பர்களையும் காப்பாத்திட்ட, கலக்கிட்ட. வெரி குட், வெரி 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 குட். என்ன இவனை போய் காப்பாத்துறான்னு சொல்றீங்க? என் மேல குதிச்சு என் இடுப்பெரும்ப உடைச்சிட்டா, இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். தீய குடிச்சிட்டு அதுவும் அந்த ஸ்கூட்டர்ல போகணும் பாஸ், அதுல பிரேக்க எடுத்துட்டாரு, அதனால நாம காப்பாத்துங்கன்னு கத்துவோம். அதுக்கப்புறம் பாஸ் மரத்து மேல இருந்து ஒரு கயிறு போட்டு நம்மள காப்பாத்துவாரு. ஓகே எனக்கு அந்த விருதுக்கு அடிச்சிடும். கூட்டம் சூப்பரா இருக்கு, அத பிரேக் இல்லையே. காப்பாத்துக்க. நீங்க வண்டிய திருப்பிக்கிட்டு இந்த பக்கமா வாங்க, நான் மரத்துல இருந்து கயிறு கட்டி தொங்கிக்கிட்டு இருப்பேன். இங்க வந்ததும் நீங்க என்ன புடிச்சுக்கிட்டு அந்த ஸ்கூட்டர விட்டுடுங்க. ஓகே ஓகே, நான் முயற்சி பண்றேன். காப்பாத்துக்க, ஓட்டு பத்து காப்பாத்துக்க. ஐடியா
தேங்க்யூ மோட்டு பத்துல தேங்க்யூ. மறுபடியும் நீங்க ஒரு ஆளோட உயிரை காப்பாத்தி இருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். என்ன இது பாஸ் பாஸ், ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? நான் கஷ்டப்பட்டு பிளான் போடுறேன், ஆனா அதுல ஜெயிக்கிறது என்னமோ அந்த மோட்டு பத்துலு தான். இந்த வாட்டி ஃபுல் ப்ரூஃப் பிளான் போட்டிருக்க. அந்த தைரியசாலி விருதா அடிச்சே தீருவேன். ஓகே, என்ன பிளான் பாஸ்? அது வந்து என்னோட அற்புதமான மசாலா மண்டைக்குள்ள ஒரு அருமையான பிரியாணி வெந்துகிட்டு இருக்கு. பிரமாதம் பாஸ், பிரமாதம். பிரியாணின்னு சொன்ன உடனே என் நாக்க பாருங்களேன், நாக்கெல்லாம் ஊறிடுச்சு. வாய மூடிக்கிட்டு இருக்கியா? நான் சொல்றத நல்லா கவனமா கேளு. உன் கண்ணை திறந்து பாரு. அங்க பாருங்க, ஒரு ட்ரக் வந்துகிட்டு இருக்கு. இதுதான் எரும மாடு. இதோட பேரு பயாலு. இதுகிட்ட என்ன சொன்னாலும் இது அப்படியே செய்யும். பாக்குறியா? கமான் சிட் பயாலு. சரி, அப்படியே படுத்துக்கோ பயாலு. இப்ப பல்ட்டி அடி பயாலு. கமான் சேஸ் பயாலு, சேஸ். பின்னாடியே வா, இப்ப நான் பல்ட்டி அடிக்கிறேன் பயாலு. இப்ப இந்த எரும மாடு உங்க ரெண்டு பேரையும் சேஸ் பண்ண போகுது. அப்ப நீங்க ரெண்டு பேரும் காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு கத்தணும். அப்ப நான் வந்து இது கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துவேன். அப்புறம் இதை அடிச்சு உதைப்பேன். இத விட துணிச்சலான காரியம் இந்த உலகத்துல வேற என்ன இருக்க முடியும்? யாரு நீ? என்னோட ஏரியால என்ன பண்ணிட்டு இருக்க? கை காலோட ஒழுங்கா வீட்டுக்கு போகணுமா இல்ல போக வேண்டாமா? கொம்ப காலுக்குள்ள விட்டு தூக்குனே. சரி தலைவா, இது உங்க ஏரியான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. என்னோட ஏரியான்னு தெரிஞ்சா கண்ணுக்குட்டியா உள்ள வராது. ஆனா மாடு மாதிரி வளர்ந்துட்டு நீ இங்க வந்திருக்க. இன்னும் ஒரு நிமிஷம் நீ இங்க இருந்த உன் வாழை வெட்டி சூப்ப வச்சு குடிச்சிருவே. கிளம்பிடாங்க. புரிஞ்சிருச்சு, நான் ஓடுறேன். ஓகே, நான் என் இடத்துல இருக்க. நீங்க ரெண்டு பேரும் போய் பயாலுக்கு முன்னாடி நில்லுங்க. அங்க போய் நின்னதோ சேஸ்னு கத்துங்க. அது உங்களை சேஸ் பண்ணும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எங்களை மாடு முட்டை வருது, காப்பாத்துங்க. ஐயா, யாராவது காப்பாத்துங்க, ஐயா, காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. பயப்படாதீங்க, நான் வந்துட்டேன். நில்லு, இல்லைன்னா எனக்கு கோபம் வந்துடும். ஏய் சின்ன தம்பி, உனக்கு இனிமேல் தான் கோபம் வர போகுது. ஆனா எனக்கு கோபம் வந்துடுச்சுடா. இந்த ஜானகி நட்டுக்கிட்டு என்ன கழண்டு போச்சா? எதுக்கு தைரியசாலி விருது வாங்கணும்னு இப்படி போய் பெரிய பள்ளத்தில் விழுந்தான்? இப்ப அப்படியே கீழே விழுந்துட்டு போயாலு. என்ன தைரியம் இருந்தா என்ன விழ சொல்லுவ? கிட்ட வாட, நான் உன்னை பந்தாடுறேன். படுத்துக்கோ பயாலு, படுத்துக்கோ. இருடா, உன்ன மொத்தமா படுக்க வைக்கிறேன். நான் போய் சமோசா எடுத்துட்டு வரேன். அவன் அடி வாங்கினது பத்தாதுன்னு நீயும் என்கிட்ட ஆசைய அடி வாங்க வந்துட்டியா? இந்த உன் ஆசைய கிப்பா நான் நிறைவேற்ற. தெரியன ரவுடி மாடா இருக்க போல இருக்கே. மோட்டோ என்னன்னா வந்துட்டேன்டா. பள்ளத்தோட வாய் பெருசா இருக்கே. Oh, 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 oh,
அநியாயத்துக்கு பலசாலியா இருக்கா? என் உயிரை காப்பாத்திக்க இங்கிருந்து ஓடுற தவிர வேற வழி இல்ல. இந்த வருஷத்துக்கான தைரியசாலி விருது உங்க ரெண்டு பேருக்கு தான் கிடைக்கும். இந்த விஷயத்த நான் இப்பவே முடிவு எடுத்துட்டேன். இல்ல இல்ல இல்ல, என் மூளைய போட்டு நான் கசக்கினா பரிசா மட்டும் மோட்டவும் பத்தலவும் வாங்கிப்பாங்களா? மூளை இருக்கிறவன் தான் ஃபீல் பண்ணணும்.